போயிருவான். இந்த விஷயம் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ண விரும்புகிறேனா, இப்போ நான் வந்து ரீசெண்டாக 2-3 கேசஸ் பார்த்துருக்கேன். நடந்த விஷயங்கள் இப்போ 10 வருஷம் முன்னாடி ஆச்சு, அப்பவும் அந்த பிள்ளை உட்காந்து அழுதுடுச்சு, ஐயோ எனக்கு இப்படியே ஆயிட்டு, ஐயோ எனக்கு அப்படியே ஆயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னு அப்படியே வாங்கணும்னு ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லணும், நான் எதுக்கு ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சேன். ஓ, நம்மளே இந்த ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்கோமே. நான் சொல்கிறேன், எனக்கு கோவம் ரொம்ப சின்ன வயசுலையோ இந்த ஸ்டேஜோட பழைய ஸ்டேஜ் ஃபஸ்ட்டெல்லாம் நான் எனக்கு கோவம் வரும்போது நான் கத்துவேன், உடைக்கணும் தானே கத்துவேன், நான் அடிப்பேன், பொருளை பிடிச்சி நோண்டுவேன், ஏதாவது குச்சி குச்சி கடிச்சுன்னா கபோர்டை பிடிச்சி அடிப்பேன், மிரர் அடிப்பேன், நான் அவ்வளோ கோவம். எனக்குலாம் வந்து எங்கள் அப்பா மேலே நான் போயிருக்கேன், அதான் எனக்கு கோவம் ரொம்ப வரும். அப்போ எனக்கு கோவம் அவ்வளோ கோவம் வரும், நான் கத்துனாலே டோரை பிடிச்சி தள்ளுவேனா, இவ்வளோ கோவம் வந்தது வந்து இவ்வளோ கண்ட்ரோல் எப்படி ஆயிருக்குன்னா, நானும் நிறைய வாட்டி ஷாக் ஆயிருக்கேன். கோவப்பட்டு ரோஸ் பேசலையா அப்படின்னு நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்களும் நிறைய ஷாக் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன்னா, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன், அதான் இந்த விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா, எதுக்கு அப்படிப்பட்ட அந்த கோவம் வந்து எப்படி எப்படி சைலண்ட்டாக இருக்குன்னா, சரி வெளியே நடந்தால் எல்லாருக்கும் எனக்கு ஒரு கன்செப்ட்னா, வியா வெளியே சொன்னால் இதை கேட்குமே, உள்ளே சொன்னால் நம்ம கோவமும் போயிடும், மற்றவங்களுக்கு கேட்கும் கேட்காது, அவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு. இப்போ என் லாஜிக் என்னென்னா, அதை உள்ளே இருந்தால் எல்லாம் சொல்லி வச்சு அந்த கோவம் போய்ட்டு, அப்பாலாம் ஒரு வாட்டி சொல்லிச்சு எனக்குலாம் அவ்வளோ கோவம்ச்சு, ஒரு வாட்டி நான் நடந்தே வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த கோவம் போயிட்டு அப்படின்னு அப்பா சொன்னாங்க. ஒரு வாட்டி ஒரு பெரிய இடம், ஒரு சம்திங் 2 hours 3 hours இருக்கும், ஒரு ட்ரெயின்லேருந்து போக வேண்டியது இல்லை, கோவம் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்தே போனாங்க சார். ஆனால் போகும்போது வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாயிட்டு கோவம் போயிட்டு ஒரு டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு கோவம் வரும்போது தான் நான் எழுத உட்காந்துருவேன், இல்லை நான் க்ளீனிங் பண்ண போயிடுவேன், நான் இல்லைனா சாப்பாடு பண்ணுவேன், டிசர்ட் ஏதாவது பண்ணுவேண்ணா, டிசர்ட்டு ஏதோ இனிப்பு எதாவது பண்ணி சாப்பிட்றது, சாப்பாடு எதாவது பண்ணுறது, எனக்கு பிடிச்ச சாப்பாடு வேணால் பண்ணுவேண்ணா, இல்லைன்னா எழுத உட்காந்துரு, படிக்க உட்காந்துரு, எதாவது க்ளீனிங் பண்ணிகிட்டு இருப்பேனா, பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச பாட்டு கேட்பேனா. ஸோ அவ்வளோ கோவம் இருந்துச்சு, அதை முதல்ல ரிலீஸ் பண்ண அந்த கோவத்தை, அந்த ஸ்பாட் எதுவும் பண்ண முடியும், அந்த ஸ்பாட் நான் என்னச்சு உள்ளே நல்லா கேட்டேன், ஆமாம் நீங்கள் மட்டும் செய்வீங்க, நீங்கள் மட்டும் இப்படி செய்வீங்க, உங்கள் கையில் மட்டும் எதாவது எடுத்து கொடுக்கணும், நான் மட்டும் ஏன் இஷ்டப்படி செய்வோம் அப்படி நிறைய உள்ளே போவோம். ஐயே இந்த வீடியோ சார் பார்ப்பாங்களே திட்டும்போது, அந்த அந்த நம்ம இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டா எது வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலான்னு சார் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஸ்டெப் வரைக்கும் நான் போனதில்ல, ஜஸ்ட் எனக்கு வந்து ஐ எம் வெரி ஆர்கியூமெண்டல் டைப், ரொம்ப ஆர்கியூ பண்ணுவேன் நான். ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு, அது எப்படின்னா உள்ளெல்லாம் பேசிக்கிறது, உள்ளெல்லாம் சொல்லிக்கிறது, அப்புறம் ஃபேஸ்லேயும் கேட்டுக்கிறாரு. எனக்கு வந்து எனக்கு அந்த ஃபேஸ் மட்டும் ஏன் மாறாது, எனக்கு வந்து அப்படி ஷோல்டர் வலிக்கும், எனக்கு இடுப்பு வலிக்கும், வயிறெல்லாம் அப்படி குத்துற மாதிரி இருக்கு, அப்போ நான் வெளியே போகிறேன், ஆ செய்யலாம் அப்படின்னு. அந்த இமோஷன்ஸ் நம்ம இப்போ கண்ட்ரோல், ஒரு சின்ன அந்த கோ வர்றது எப்படி தீக்கணும்னா, உள்ளே பேசி முடிச்சுருங்க, உள்ளெல்லாம் கத்தி குதறிக்கு இது பண்ணி அந்த பெஞ்சிலெல்லாம் தள்ளி விட்டுருங்க அவங்கள, இது என்னது மனசில் வந்து அவங்கள நல்லா அடிங்க. ஆனால் உண்மையாக செய்ய முடியாதுன்னு மனசில் செஞ்சுதான் ஆகணும். அது செஞ்சு உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யுங்க, உங்களுக்கு வந்து புக்கு படிக்கணும் புக்கு படிங்க, யூடியூப் பார்க்கணும் யூடியூப் பாருங்கள், அப்படி விஷயங்கள் செய்யுங்க சார் லைவ் முடிஞ்சிட்டு, அப்படி விஷயங்கள் செய்யுங்க. அதுதான் எனக்கு வந்து கன்வே பண்ணுற விஷயம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நடந்த விஷயத்தை பற்றி அழுதுட்டு இருப்பாங்க, நடந்த விஷயத்தை பற்றி கோபப்பட்டுட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ பார்த்துட்டு, ஐயோ எனக்கு அப்பா போகணும், ஐயோ எனக்கு அம்மா போகணும், இப்போ நான் ஒத்தியில் இருக்கேன் அப்படி இப்படின்னு, இப்போ இருக்கல அவனுக்கு சாப்பாடு தட்டில் கிடைக்காது, எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு, உனக்கு நீ சந்தோஷமாக இருக்க, உன் கையில் ஃபோன் இருக்கு, நீ டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, 12th இருக்கேன் நீ, ஆனால் ஃபோன் யூஸ் பண்ண கிடைக்கும் உனக்கு, குடும்பத்தில் ஒரு சாப்பாடு தட்டில் சோறு கிடைக்கி கு பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, வேறு என்னங்க தேவை உனக்கு, இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுங்க, கோவப்பட்டால் உள்ளே வச்சுக்கோங்க, உள்ளே நல்லா குத்து குத்துன்னு குத்துங்க, வெளியே அந்த கண்ட்ரோல் ரிமோட் எப்போ உங்கள் கையில் இருக்கோ, ரிமோட் நான் வேறு யாரு கையிலையும் கொடுக்க மாட்டேன், உங்கள் ரிமோட் வேறு யார் கையிலையும் கொடுக்காதீங்க, ரிமோட்னா இமோஷன்ஸ், என் இமோஷன்ஸ் வேறு யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண கொடுக்கக்கூடாது, உங்கள் ரிமோட் உங்கள் கூட வைங்க.